என்ன இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்னென்னு போதுமானவர். என்ன இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்னென்னு போதுமானவர். ஆபத்து அமை அவர் போதுமானவர், ஆபத்து வியாதியே என் பெயா செய்களில் அமை அவர் ஆதியும் மந்தமுமே, தெய்வ சிரேகத்தின் நாமே. அவர் ஆதியும் மந்தமுமே, தெய்வ சிரேகத்தின் பாதினா நீரங்கள் மிக சீரந்தவரே, துதிக்க பாடத்தக்கவரே. பாடுவோம் எல்லாம் பாடுவோம். பாதினா கடல் மிக சீரந்தவரே, ஏ எந்த இயேசு என நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னும் போதுமானவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்து அவர் போதுமானவர், ஆபத்து அமை என்றுமே அவர் போதுமானவர். எல்லாம் வாய்த்திருந்து ஒரு மனதோடு ஆபத்து என்பையா செய்களில் அவர் போதுமானவர். ஆபத்து ஓ விசுவாசத்தோடு தைரியமாய் சொல்லுங்க, அமை அவர் போ தைரியமாய் அமை. ஆபத்து இயேசுவின் நாமத்தினால அவர் போதுமானவர். ஆபத்து அமை செய்யலே என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்து ஓ ஹல்லேலூயா அவர் போதுமானவர். ஆபத்து அமை என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்து அம்மை அம்மை தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால போதுமானவர். ஆபத்தில் ஜிபாலவ சபாரிகளம் ஆவியினோடு போதுமானவர். ஆபத்தில் மாணவர், ஆபத்தில் ஜிபாலவ கபாலவோ அவர் போதுமானவர். ஆபத்து வியாதி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதரம், சில நிமிடங்கள் நேரம் அதிகமாகிவிட்டது, சிரமத்தை பொறுத்து கொள்ளுங்க. ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:1-3 வரலும் ஒரு ஆள் வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் என்ன செய்வாங்களாம், எங்கே கடந்து வருவார்களாம். உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்களாம். ஃப்ரைசலால் ஒரு அருமையான நல்ல ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் மிகவும் பழக்கமான ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பிரகாசிக்கிற கிறிஸ்தவ ஜீவியம், பிரகாசிக்கிற கிறிஸ்தவ ஜீவியம்.
வேதத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இருள் பூமியையும் காரிருள் எப்படி ஜனங்களையும் மூடும். இப்படி காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. எப்படி இருள் மூடுகிறது? இருளை போன்ற சில அனுபவங்கள், சில எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத தோல்வி, எதிர்பாராத நஷ்டங்கள். காரிருள்னு சொன்னால் ஏராளமான சம்பவங்களை சொல்ல முடியும். அம்மா பிள்ளைகளுக்கு நல்ல யூனிஃபார்ம் போட்டு, நல்ல ட்ரெஸ் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடுவதற்கு ரோட்டோட்டில் கொண்டு விட்டு பிள்ளைகளுக்கு டாட்டா என்று சொல்லி அந்த பிள்ளைகளும் கை அசைக்கும் போது எதிர்பாராமல் வாகனம் மோதி அந்த ரெண்டு பிள்ளைகளும் மரித்து போகிறது. அதுதான் என்னது? இப்போ நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் கிருபையாய் அப்படி ஒன்று எங்களுக்கு நடக்கலைன்னு. எழுத்தின்படியான அப்படி ஒரு சம்பவம் இல்லாவிட்டாலும் இதை காட்டிலும் கொடிய வேதனையின் மத்தியில் இருள் நிறைந்த நிலைமையில் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. வசனம் என்ன சொல்லுது? காரிருள் ஜனங்களை மூடும். தேசத்தை மூடிக்கொண்டே இருக்கிறது, அதிகாரிகளை மூடிக்கொண்டிருக்கிறது, ஏழைகளை மூடிக்கொண்டிருக்கிறது, பெரியவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது, வசதி படைத்தவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது, எம்எல்ஏக்களை மூடிக்கொண்டிருக்கிறது, எம்பிக்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஏன் போன சில மாதங்களுக்கு முன்னால நம்முடைய எம்பி என்ன செய்துட்டாரு? போய் சேர்ந்துட்டார் காரிருள். இப்படி எங்குமே காரிருள் மூடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இப்படியே இருந்து விடாதபடி கர்த்தர் நம்மை வைத்த இடத்தில் ஒரு பெரிய சூரியனை போல பிரகாசிக்க முடியாவிட்டாலும் கர்த்தர் நம்மை வைத்த இடத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை போலே ஆகிலும் இயேசுவுக்காய் பிரகாசிக்க வேண்டும். பிரைசலால் சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையில சொல்லுங்க. அப்ப தெய்வ மக்கள், திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற தெருவில், கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற கிராமத்தில், நம்முடைய பாசையில் சொன்னா நம்மை வைத்திருக்கிற விளையில், பாண்டி விளை, இப்படி நிறைய விளை இருக்குது இல்லையா? பிரைசலாம் இந்த விளையில் சோத்திரம். நான் ஒரு பெரிய சூரியனை போல பிரகாசிக்க வேண்டாம், ஆனால் ஒரு மெழுகுவர்த்தியை போலையாக பிரகாசிக்க வேண்டும். இப்படி நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்மால முடியாது. நம்மெல்லாம் என்ன, எதிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க? மண்ணால உருவாக்கப்பட்டவங்க. நம்ம எப்படி பிரகாசிக்க முடியும் பாருங்க. சந்திரன் தானாய் ஒளி கொடுக்க அதால் முடியாது. அது என்ன செய்கிறது? சூரியனுடைய ஒளியை அந்த சந்திரன் பெற்று அது எப்படி இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசுனுடைய ஒளியை நாம் பெற்று அந்த ஒளியை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைசலால் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க. அப்ப தெய்வ மக்களே, நம்மால் தானாய் ஒளி கொடுக்க முடியாது. நமக்கு அதுக்குரிய படிப்பு கிடையாது, அதுக்குரிய பண வசதி கிடையாது, அதுக்குரிய ஃபேமிலி ஒழுங்கு கிடையாது. நம்ம அவ்வளோ பெரிய ராயல் ஃபேமிலியா கிடையாது, எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது. பாருங்க, ஏதோ காலை வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும், இப்போ அதுவும் செய்ய முடியலை. பிள்ளைகளை போஷிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, இப்படி இருந்தும் ஃபீஸு விடுறாங்களா? ஃபைனான்ஸ் போட்டவங்க வண்டிக்கு ஃபைனான்ஸ் வேண்டான்னு சொல்கிறாங்களா? தெய்வ மக்களே, அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத நம்மை கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் இது தேவ கிருபை மட்டுமே. அப்ப தெய்வ பிள்ளைகள் அந்த ஆண்டோடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும் போது இதை நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிப்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா! சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா! சாது சுந்தர சிங் அவர்கள் நடந்து போகும்போது
ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெரிய பயங்கரமான பெண் பயங்கரமாய் ஆடிக்கொண்டிருக்கிறாள். அப்போ அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா? அதோ ஒரு பெரிய வெளிச்சம் எனக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. ஃப்ரைசலா சந்தோஷமாக ஒரு அலையிலையோ சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அலையலூயா சொல்லு. அப்போ நம்முடைய வெளிச்சம் ஒரு தேவ பிள்ளையே, நாம் மனந்திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது நம்மை அறியாமலேயே நமக்குள் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஃப்ரைசலா சந்தோஷமாக ஒரு அலையிலையோ சொல்லுங்க, அந்த வெளிச்சம் யாரு? நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு. ஆமென். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் இருண்டு போன வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக மாற்ற முடியும். இயேசு இல்லைன்னா, வெளிச்சம் இல்லைன்னா என்னாச்சு? வசனம் என்ன சொல்லுது? காரிருள் ஜனங்களை மூடும். ஆண்டவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், இந்த இயேசுவை மட்டும் நானும் நீங்களும் ஆராதிக்காமல் இருந்திருந்தால், இந்த இயேசுவை மட்டும் நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு வெளிப்படுத்தியிராவிட்டால், ப்ரைஸ்லார்ட் கரங்களை உயர்த்து உள்ள சொல்லுங்க, நம்ம இங்கே இருந்திருப்போம், இருளுக்குள்ள தான் இருந்திருப்போம். ஆனால் தேவ கிருபை அவருடைய வெளிச்சத்துக்குள் நம்மை நடத்தி இருக்கிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பிரியமான உலகத்தில் ஒரு பெரிய சூரியனை போல பிரகாசிக்க முடியாவிட்டாலும், கர்த்தர் நம்மை வைத்த வீட்டில் நம்முடைய இடத்துல ஒரு மெழுகுவர்த்தியை போலே ஆகிலும் நாம் பிரகாசிக்க வேண்டும். அப்படி நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வாசிக்கலாம் யாத்திரையாகம 34 அதனுடைய 28-30 வசனத்தை வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் ஆமென் 40 கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய பலகையிலே எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே. இப்போது அவனுடைய முகம் என்ன செய்ததா? அவன் தேவ சமூகத்திலிருந்து வெளியே வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்திருந்ததை அவன் அறியவில்லையா? அப்போ தேவ சமூகத்தில் நாம் உட்காருகிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குது சோதரம், எப்படி எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குது, ஆனா தேவ சமூகத்தில் உட்கார நேரம் இல்லை. அப்ப தேவ சமூகத்தில் உட்காருகிறது என்றால் ஜெபிக்கிறது, வேதம் வாசிப்பது. பிரியமானவர்களே, இப்படி நாம் தேவ சமூகத்தில் இருக்க 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 இருக்க, நான் என்ன சொல்றேன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரோடு இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். சந்தோஷமா ஒரு அலையிலையோ சொல்லுங்க, கரங்களை உயர்த்து ஒரு அலையிலையோ சொல்லுங்க, தேவ சமூகத்தில் இருக்கிறது நல்லது. ஜபத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டும், வேத வாசிப்பில் நேரத்தை செலவழிக்க வேண்டும், குடும்பமாய் ஜபித்து தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டும். இந்த மோசே அவன் தேவ சமூகத்திலே உட்கார்ந்த போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. தெய்வ பிள்ளைகளே, நம்மையும் கர்த்தர் பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து விடுங்க. ப்ரைஸலாம் நீங்கள் உட்கார்ந்து பாருங்க, பிரச்சனைகளா, கடன் பாரங்களா, நெருக்கடிகளா, சமாதானம் இல்லையா, எல்லாம் பிள்ளைகளையும் இப்போ பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிண்டாம், சரி இருக்கட்டும், ஏதோ ஒரு ஒழுங்குபடுத்தி விட்டு கொஞ்சம் நேரம் சில மணிக்கு ஒரு நேரம் நீங்கள் தனித்து இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். சந்தோஷமாக ஒரு அலையிலையோ சொல்லுங்கள். அதாவது நான் இப்படி சொல்லுவேன், இந்த தேவ சமூகத்திலே காத்திருந்து விட்டு ஜெபித்து விட்டு ஆராதித்து விட்டு வசனம் வாசித்து விட்டு தியானித்து விட்டு ஒரு மனுஷன் வந்து வெளியே வந்து ஒரு அல்லேலியோ சொன்னால் அது உயிரை கொடுக்கிறதாக இருக்கும். சந்தோஷமாக ஒரு அல்லேலியோ சொல்லுங்க, கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலியோ சொல்லுவாங்க. அப்போ சில சொல்ல நாங்களும் ஆவிக்குரியவங்க தான், அல்லேலியான்னு சொல்லி பார்ப்பாங்க, சப்பாக தான் இருக்கும். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலியோ சொல்லுங்க, சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்போ தெய்வ மக்கள் தேவ சமூகத்தில் உட்கார 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 நமக்குடைய வாழ்க்கையில்
நம்மை அறியாமலே ஒரு பிரகாசத்தை கத்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்படி சொல்லலாம், சந்தோஷமா ஒரு நிலையில சொல்லுங்க. ஆகவே இதை ஸ்தோத்திரம் நம்ம எப்படி பார்க்க முடியும், வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18 சங்கீதம் அதனுடைய 28 வசனத்தை வாசிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குவார். அப்படி வெளிச்சமாக மாற்றும் போது நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு முன்னால பிரகாசிக்க முடியும். சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 17 அதனுடைய 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு தனித்திருக்கும்படி போனார். தேவ சமூகத்தில் போகும்போது பாருங்கள், அவருடைய முகம் என்ன ஆயிற்று, பிரகாசிக்க தொடங்கினது. அவருடைய முகம் பிரகாசித்த போது சோதரம் பேதுரு சொல்லுகிறார், பிரேசல் ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. பிரேசலா கரங்களை உயர்த்து நிலையிலேயே சொல்லுங்க, சந்தோஷமாய் கரங்களை அசைத்து அல்லேலூயா சோதரம். அப்ப தேவ சமூகத்தில் இருக்கிறது நல்லது. ஆகவே தான் பிரசங்கியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவ சமூகத்தை விட்டு விலக நீ இங்க வந்திருக்கிற. அவன் சமூகத்தில் வந்திருக்கிறாய். எங்க வந்திருக்கிறாய், ராஜ சமூகத்தில் வந்திருக்கிறாய். கரங்களை உயர்த்து உள்ளே சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் என்னையும் உங்களையும் ஒரு ராஜ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் உண்டு, கர்த்தரனை நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்றவங்க மட்டும் கை தூக்கி அல்லையிலேயே சொல்லுங்க, நல்ல ஒரு ஆராதனையில் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்றவங்க மட்டும் பிரைசலோ. சரி இருக்கட்டும், நீ ராஜ சமூகத்தில் வந்திருக்கிறாய். ராஜ சமூகத்தை விட்டு, அவனுடைய சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாது. டோன்ட் பி ஹரி அப். இங்கே தான் உண்டோ, இங்கே தான் ஆராதனையே, இங்கே ஆராதிச்சதான் வழி, வேற வழியே கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், ஈத்த வழியில் ஒவ்வொருவரும் இங்கே ஆராதித்தாதான் ராஜ வீட்டின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டு. பிரைசலோ கரங்களை உயர்த்து நிலையிலேயே சொல்லுங்க, கர்த்தர் நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கிறார், ராஜ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார், ராஜ சமூகம். அப்ப தேவ சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே. நீங்க எல்லாம் கடந்து வரும்போது, தேவைகளோடு கடந்து வரும்போது, கண்ணீரோடு கடந்து வரும்போது, வியாதியோடு கடந்து வரும்போது, உங்களுடைய பரமத்தகப்பனாகிய ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவ சமூகத்திலே நாம் நிலைத்து நிற்கிறால் நம்மை அறியாமலேயே நம்முடைய முகம் பிரகாசிக்கும். சொல்றேனே, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனவங்களுடைய முகத்தை பார்த்து பாருங்க. ரட்சிக்க ஆராதனை உண்டு, கூட்டம் உண்டு, ராபோஜனம் உண்டு, கன்வென்ஷன் உண்டு, சாப்பாடு உண்டு, எல்லாம் உண்டு. முகத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம பட்டினியாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஏனென்றால் நாம் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவர் நம்மை தேடி வருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்திலே தரித்து இருக்க வேண்டும். அதனால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். 2 வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதனுடைய 35 வசனத்தை வாசிங்க. யோவான் 5:35, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலங்கள் அவருடைய வெளிச்சத்திலே கலிகூரமானதாய் இருந்தீர்கள். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ பிள்ளைகளே, யோவான் அப்போஸ்தலன் ஸ்தோத்திரம், அவன் தன்னுடைய தாயிலிருந்து, தாயினுடைய வயிற்றிலிருந்து உருவான நாளிலேயே அவன் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவனாயிருந்தான். அவனுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவனுடைய ஆவிக்குள்ளால் அவன் களி கூறுகிறவனாயிருந்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பரிசுத்தாவியினால் நாம் பிரகாசிக்க முடியும். பாருங்க, இந்த யோவான் பிறந்த போது தான் அவனை குறித்து சொல்லப்பட்ட, நீங்களும் சொல்ல பாசியமா, அவன் யாராயிருந்தான் முதல் பகுதியை வாசி. ஆமென். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தாவி பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் பரிசுத்தாவின் துணையினால் உலகத்தில் பிரகாசிக்க முடியும். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றை கேட்கிறேன், பரிசுத்தாவி பெற்ற நானும் என்னை சேர்த்து சொல்கிறேன், பரிசுத்தாவியில் நிரம்பி அந்நிய பாசையில் பேசி ஜெபித்து எத்தனை நாள் ஆகுது? இப்போ விசுவாசிகளுக்கு அந்நிய பாசையில் பேசி ஜெபிக்க வைக்கும். பிரிசலா எப்படி உண்மை பார்த்தீங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம்.
பிள்ளைகள் உங்களுடைய அந்நிய பாஷை கேட்குறாங்களா? கரங்களை உயர்த்தி கேட்கணும், பிள்ளைகள் கேட்கணும். உங்களுடைய அந்நிய பாஷையை பிள்ளைகள் பேசணும். கரங்களை உயர்த்தி ஒரு நிலையிலோ சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு நிலையிலோ சொல்லுங்க. அப்போ தேவனுடைய ஆவியினால் வேற அந்நிய பாஷையை மட்டும் பேசிட்டு இருந்தா போதாது, ஆவியானவர் நடத்த வேண்டும். ஆவியானவர் நடத்த வேண்டும், ஆவியில நிரம்பி தேவ ஆவியானவர் நடத்த வேண்டும். இன்னைக்கு ஆவியானவர் நடத்துகிறாரா? இந்த குடும்பத்தை நடத்துகிறாரா? உங்க பிள்ளையுடைய காரியங்களை கர்த்தர் நடத்தும்படியே சொல்லுகிறாரா? ஆவியானவரை கூப்பிட்டு பாருங்க, என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, வேதனை நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது ஆண்டவரே, ஆவியானவரே வாரும் என்று சொல்லி பாருங்க. உதாரணமாக ஸ்தேவான் சாகும்படி கல்லறியப்பட்டார். பட்டணத்துக்கு புறம்பை வெளியே கொண்டு போய் அவன் மேல் கற்களை வீச ஆரம்பித்தார்கள். ஏதோ ஒரு சில கற்களை எரிந்து விட்டு வெளியே கொண்டு வருவதற்கல்ல, அவன் சாகும்படி, அப்படி எல்லாரும் சாகும்படி, அவன் சாகும்படி, அவன் சாகும்படி கற்களை எரிகிறதான வேளையில அவன் என்ன செய்கிறான்? ஆவிக்குள்ளாக மாறினான். அவன் கல்லறியப்படுகிற நேரத்தில் அவன் ஆவிக்குள்ளாக மாறினான். தெய்வப்பிள்ளையே, ஒருவேளை எழுத்தின்படியான ஒரு கல் வராவிட்டாலும் வார்த்தையின்படியாய் சில கற்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். சாபமாகிய சில வார்த்தைகள், சாபம் நிறைந்த வார்த்தைகள், அது ஒரு கல்லாக உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு மாறிக்கொண்டிருக்கலாம். கவலைப்படாத, நீ மட்டும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால், ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் ஸ்தேவான் பிரியமன் அப்படி சாகும்படி கல்லறியப்படுகிற வேளையிலையும் அவன் அண்ணாந்து பார்த்து தேவ தூதரை கண்டான், கர்த்தரை கண்டான். கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் ஊதீரம் சிந்துதே, கண்டேன் கல்வாரியின் காட்சி, கண்ணில் ஊதீரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள், கண்டேன் கண்ணில் ஊதீரம் சிந்துதே, அன்பால அண்ணல் நம் இயேசு எனக்கார் பட்ட பாடுகள், கண்டேன் கல்வாரியின் காட்சி. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஆவியில் நிரம்பி இருந்தால் நாம் பிரகாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியின் நேராகும். கத்த நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாம் வைத்திருக்கிற இடத்துல நம்மை பிரகாசிக்க வைப்பார். இவங்களா கிறிஸ்தவங்க, இவங்களா பெந்தேகோஸ்தேக்காரங்க, இவங்களா பைபிள் எடுத்துகிட்டு கூட்டத்துக்கு போகிறவங்களா சொல்லக்கூடிய நிலைமை இருக்குதுண்ணா. ஏதோ ஒரு இடத்துல பரிசுத்தாவியை விட்டுட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல பரிசுத்தாவியை விட்டு விட்டீங்க. விட்டு விடாதிருங்க. ஆவியானவரே என் வாழ்க்கையில் வாரும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் வாரும் ஆண்டவரே, நாம் சேர்ந்து போவோம் ஆண்டவரே, என்னோடு கூட வாரும் ஆண்டவரே என்று கூப்பிட்டு பாருங்க. கர்த்தர் உங்களோடு வருவார். கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக ஒரு நிலையிலையோ சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு நிலையிலையோ சொல்லுங்க. பரிசுத்தாவியினால் நிறைந்திருப்பதினால் நாம் பிரகாசிக்க முடியும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் பிலிப்பியர் 2 அதனுடைய 14-15 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:14-15, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. எப்படி எப்படி? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. பிலிப்பிய சபையில் உள்ளவங்க எப்படி பிரகாசித்தாங்களாம்? என்ன வெளிச்சம் அவங்களுக்குள்ள இருந்தது பிரகாசிக்க?
ஓ ப்ரைஸ் லார்ட். தேவ வசனம் அவருடைய உள்ளத்தில் இருந்தபடியினால அவர்கள் பிரகாசித்தார்கள். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் வசனத்தை பிடித்து கொண்டாலும் சில தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்னால் சுமார் ஒரு 11:30 மணிக்கு இவங்களுக்கு சின்ன நியூஸ், அன்றாக இருந்த ஒரு பிள்ளை சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையை அழைத்து வர அந்த பிள்ளையுடைய தாத்தா பாட்டி வீட்டிலிருந்து பிரயாணம் பண்ணும்போது வீட்டில் பயங்கர மூட்டை போச்சு. இந்த மூட்டைக்காக விஷத்தை அடித்து விட்டு அந்த பாட்டில் உள்ளே போட்டு, தாத்தா பாட்டி ரொம்ப கவனமாக இருக்கணும், நீ ஃப்ரைஸ்லாம் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அந்த பாட்டில் எல்லாம் உள்ளே போட்டு கொஞ்சம் பிந்தி தான் நாள் கழித்து தானே வருவோம் அப்படி என்று சொல்லிவிட்டு பூட்டி சாவி எடுத்துகிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து மகனையும் மருமகளையும் பேரப்பிள்ளையும் அழைத்துட்டு வந்தாங்க. அந்த மருமகன் என்ன செய்தால், கொஞ்சம் நீண்ட தூரம் பிள்ளை எடுத்துகிட்டு வந்ததுனால கதவை திறந்தோன்னு வீட்டில் விட்டுட்டான் சோதரம். இந்த பிள்ளை அல்லவா ஓடி போய் அந்த பால்டாருடைய பாட்டில் எடுத்து வாயில் வச்சுட்டு, அந்த மூடி எடுத்து வாயில் வச்சுட்டு, பிள்ளை ரொம்ப சீரியஸாக அன்றைக்கு மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. இந்த நியூஸ் அந்த பிள்ளையுடைய தாத்தா பாட்டிக்கு சொன்னதுனால எங்கிட்ட வந்தாங்க ராத்திரி. அப்போ நான் போகும்போது அந்த வீட்டு அம்மா, அந்த பிள்ளையுடைய ஒரு பாட்டி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த கஷ்டத்தில் விடுதலை ஆக்கிறபடியாக சோத்திரம் என்று சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் நம்புனேன், ஆண்டவர்களுடைய ஜபத்தை கேட்டு அற்புதத்தை தான் செய்திருக்கலாம் என்று சொல்லி, எப்படியும் நாங்கள் அவர்களோடு கடந்து போகிற வழியிலேயே அந்த பிள்ளை மரித்து போய்விட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்டோம். சோத்திரம், வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணாங்க, வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணாங்க. கேட்கலானா அந்த பிள்ளை மரித்து போய்விட்டது. அதனால் சோர்ந்து போக முடியாது. அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சக்கலமும் நன்மைக்கு. எங்கள் பிள்ளை விடுதலையிலே தான் நாங்கள் ஜெபித்து சென்றோம். ஆனால் அங்கே போய் நேர் மாறி காரியம் அந்த பிள்ளையுடைய அடக்காரதை நடத்த வேண்டியிருந்தால், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வசனத்தை சொல்லி ஜெபித்தும் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகவில்லையா? கர்த்தர் எல்லாவற்றையும் அதனுடைய காலங்களில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து அவருடைய நன்மையினால் நிரப்புகிறவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தெய்வ பிள்ளைகள், வசனத்தின்படி நம்முடைய கரத்தில் இருந்தால் போதாது. இந்த வார்த்தை நம்முடைய கரத்தில் இருந்தால் போதாது. எத்தனையோ ஆவிக்குரிய வார்த்தைகள் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை கிடைக்கிற தேவ வார்த்தை எல்லாம் எனக்குள்ள நினைத்திடக்கூடாது. நமக்கு சந்தோஷமாய் கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இறுதியை நமக்கு வேணும். வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், வறுமைதான் கஷ்டம்தான், ஆனாலும் வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது நாம் பிரகாசிக்க முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவ சமூகத்திலே தரித்திருக்கும் போது நாம் பிரகாசிக்கலாம். தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நாம் பிரகாசிக்கலாம். தேவ வசனத்தை பிடித்து கொண்டால் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதன்படி ஜீவிக்கும்படி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போதெல்லாம் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இப்போது வாசிங்க ஏசாயா 61:3 வரை, சீக்கிரமாக வாசிங்க. கிருபையை நம்ம கொடுத்துருக்க நாட்களில் உலகமெங்கும் காரியில் மூழிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர்காய் பிரகாசிப்பது ஒரு பாக்கியம் என்பதை அறிந்து இந்த 3 அனுபவங்களையும் பெற்று கர்த்தர்காய் பிரகாசிப்போம். இந்த வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்க நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் தெய்வ பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கர்த்தாவே இருள் ஜனங்களையும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும்போது கர்த்தர் உன்னில் உதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் தேவ வசனத்தின் மூலமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதன் மூலமாய் பரிசுத்தாவியினால் உண்டாகக்கூடிய பிரகாசத்தை நாங்கள் பெற்று அநேகருக்கு முன்பாய் பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமே. நாங்கள் உதிக்கிற எங்கள் கிறிஸ்துவனுடைய ஒளி நிமித்தமாய் அநேகம் பேர் தேவ சமூகத்திலே கடந்து வந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், உங்களுடைய தொழில்களை ஆசீர்வதியும், வாகனங்களை ஆசீர்வதியும், போக்குவரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே எத்தனையோ பேர் இன்னும் குடித்து வெறித்து துன்மார்க்கமாக ஜீவித்து கொண்டிருக்கிறார்களே,
அங்கே நேசித்து ஊழியம் செய்யக்கூடிய எங்கள் ஈத்தவளையின் ஒவ்வொரு வீடும் ஜப வீடாய் மாறட்டும். நல்ல நாமும் மகிமைப்படட்டும். ஊழியத்திற்காக ஜபிக்கிற தாங்கிற ஒத்துழைக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். ஓ